அண்ணாமலை லண்டன் பயணம் ரத்து. தமிழக பாஜகவில் அதிரடி திருப்பம். தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த தலைவர் யார் என்கிற பரபரப்பான கிளைமேக்ஸ் காட்சியில் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டுள்ளது. அரசியல் தொடர்பான பட்டப்படிப்பு படிப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் செல்லும் நிலையில் அவருக்கு பதிலாக புதிய தலைவர் நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தனக்கு கிடைத்த தமிழக பாஜக தலைவர் பதவி நிரந்தரமாக பறிபோய்விடும் சூழ்நிலை வந்துவிடுமோ என அண்ணாமலை பதட்டத்தில் ஆழ்ந்துள்ளார். நான் லண்டனில் இருந்து கொண்டே தமிழக பாஜக தலைவர் பதவியும் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி மேலிடத்தில் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். டெல்லி மேலிட தலைவர்களில் ஒருவரான நட்டா தலைமையில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் அது சரிப்பட்டு வராது என தெரிவித்து விட்டனர். இந்த நிலையில் இன்னும் 5 நாட்களில் தமிழகத்திற்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக தனது பதவியை தக்க வைக்கும்படி ஏதாவது செய்தாக வேண்டும் என அண்ணாமலை முடிவு எடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் தனது லண்டன் பயணத்தை ரத்து செய்ய அவர் முடிவு எடுத்துள்ளதாக தெரிகிறது. இதற்கு தகுந்தாற்போல் இங்கிலாந்தில் 3 சிறுமிகளை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். இதனால் அங்கு மிகப்பெரிய பதட்டம் நிலவுகிறது. பல பகுதிகளில் வன்முறை வெறியாட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் இந்தியர்கள் யாரும் இங்கிலாந்துக்கு வரவேண்டாம் என அந்நாட்டு தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதனை காரணமாக வைத்து அண்ணாமலை லண்டன் பயணத்தை ரத்து செய்ய போவதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்னோட்டமாக அவருக்கு நெருக்கமான அமர் பிரசாத் ரெட்டி மூலம் ஒரு பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இங்கிலாந்தில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையில் அண்ணாமலை லண்டன் செல்வது ஏற்புடையது அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அண்ணாமலையின் நண்பன் பயணம் ரத்தாகி அவரே தொடர்ந்து தமிழக பாஜக தலைவராக நீடிக்கும் வகையில் பின்னணி திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இருந்தபோதும் அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டு வேறு ஒருவர் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்படுவார் என்பதே உறுதியான தகவலாக இருக்கிறது.